ஃபங்க்ஷன் பார்க்க போகிறது. ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி நம்ம அந்த டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிளிக் வந்து சைல்டு காம்போனன்ட்லேருந்து டேட்டாவை சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி நம்ம வந்து பேரண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனை சைல்டு காம்போனன்ட் மூலமாக எப்படி கால் பண்ணி டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து யூசர் டாட் பின்ற பேரண்ட் காம்போனண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ரிசர்ட் நேம்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இதில் நம்ம அந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரிட்டர்ன் திஸ் நேமில் வந்து இதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு குமார்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு குமார்னு மாறும். எப்போனா இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எப்போ நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த குமார்ன்ற வேல்யூ நமக்கு செட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இந்த அட்ரிபியூட்டெல்லாம் நான் நெக்ஸ்ட் லைனுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு நேமில் வந்து நம்ம இங்கே பைன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் ரிசர்ட் எஃப்என்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த நேமில் வச்சு நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறாங்களோ அப்போ வந்து எனக்கு இந்த ரிசர்ட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு மீனிங். ஸோ அதை தான் இந்த லைனில் நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த காம்போனண்ட்டில் இப்போ நான் பாஸ் பண்ணுறதுனால இந்த ரிசர்ட் ஃபங்க்ஷனுன்ற வேர்டை எப்போ கால் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நமக்கு இந்த ரிசர்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும், ரிசர்ட் நேம் வந்து நமக்கு கால் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரிசர்ட் ஃபங்க்ஷனுங்கிறத வந்து நான் இப்போது இந்த யூசர் டீட்டெயில் டாட் வியூ ஃபைலுக்கு கொண்டு போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மை நேம்ங்கிறது வந்து டிஃபால்ட்டாக டிக்ளேர் பண்ணதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் வந்து நம்ம இப்போ கால் பேக் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம போட்டோம்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து தனித்தனியாக டிக்ளேர் பண்ணிக்குவோம். ஸோ மை நேம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்துடலாம். ஓகே, ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரிசர்ட் ஃபங்க்ஷன்கிற வந்து இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ரிசர்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபங்க்ஷன் அங்கே டிக்ளேர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டேட்டா டைப்பாக அது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரிசர்ட் ஃபங்க்ஷனை இன்னொரு பட்டன் மூலமாக நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனையே அப்படியே காப்பி பண்ண கீழே போட்டேன். ஸோ ஆன் கிளிக்ல அட் கிளிக்கில் வந்து கிளிக் ஃபங்க்ஷன் கிளிக் ஈவெண்ட்டில் நமக்கு இந்த ரிசர்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மேக்கிட்டஸ் நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். மேக்கிட்டஸ் குமார்னு செட் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதானே. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரிசர்ட் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஜான்ன்ற டிஃபால்ட் வேலை இருக்குது. இந்த கிளிக் பண்ணுறேன், ஸ்மித்ன்னு இருக்குது. மறுபடியும் ரிசர்ட் கிளிக் பண்ணுறேன், ஜானே செட் ஆயிருக்கு. ஸோ மேக்கிட்டஸ் குமார்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து குமார்னே செட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வந்து நம்ம கால் பேக் ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு சைல்டு காம்போனண்ட்லேருந்து எப்படி நம்ம பேரண்ட் காம்போனண்ட்க்கு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம வந்து டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸை நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், ஒரு ஸ்மால் கிரியேட்டரா, ஸ்மால்னு கூட சொல்ல முடியாது, கிரியேட்டர் ஸ்மால் பிக்கெல்லாம் கிடையாது, கிரியேட்டரா அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறப்போ தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாம்பவான்கள் யூடியூப்ல என்டர் ஆகிட்டு இருக்கப்போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம்னு நினைக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன்.